சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் கைகளை தொட்டுவிடு. இந்த பதிவை கேட்டும் நேரத்தில் என் கைகளை தொட்டுவிடு. ஏன்னா கடைசி கட்டத்தில் இருக்கிறாய். கடைசி கட்டம்னா என்னன்னு தெரியுமா செல்லமே? வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் செல்வ குழந்தை நீ. வெகு நாட்களாக கைகூடி வராத காரியம் என் கையை பிடித்த வேளையில் உனக்கு கூடி வரப்போகிறது. நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு செல்லமே. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. நீ கேட்ட வரம் ஒன்று நான் தரப்போகிறேன். நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். பொறுமையாக இரு. முன்பு செய்த கர்மவினையின் காரணமாக இப்போது அனுபவித்து வருகிறாய். பல உறவுகளிடத்தில் அவமரியாதை, எதிர்ப்புகள் என நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்க போவது நான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என் பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரம் இல்லை. எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்றும் நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது செல்லமே. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். கடந்து போன கடினமான நாட்களிலும் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெறுகிறது. என் சாய் இருக்கும் என் வாழ்வில் எனக்கு என்ன துன்பம் என்று சேரும் என்று இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் விருட்சமாக போகிறது. இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கை வாழப்போகிறாய். நீ விரும்பிய வாழ்க்கை அளிக்கப் போகிறேன். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். நீ சம்பாதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் மட்டுமே நீ இந்த பூமியில் பிறக்கவில்லை செல்லமே. மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டவே நீ பிறந்துள்ளாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள். உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கிறது. உடைந்த நிலம் தான் உணவுக்கு வழி கொடுக்கிறது. உடைந்த மனதோடு இருக்கும் நீ உயர்ந்தே தீருவாய். உனக்கான நேரம் துவங்கிவிட்டது செல்லமே. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான், இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. நான் என்றும் உங்களுக்காக உங்களுக்குள்ளேயே உயிரோடு இருக்கிறேன். நல்ல விடியல் நாளை உனக்கு தொடங்கிவிடும். உன் வெற்றிக்கு வழி செய்து விட்டேன். பெயர், புகழ், வசதி என நீ விரும்பிய அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழப்போகிறாய். இதைவிட இன்பம் உனக்கு வேற என்ன வேண்டும்? உன்னை தேடி ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய வாய்ப்புகள் வரப்போகிறது. மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி விடுவாய். நேரம் கைகூடி வந்துவிட்டது. என் கரங்களை பிடித்து விட்டாயல்லவா? என் கரத்தை தொட்டு விட்டாயல்லவா? இருக பற்றி கொண்டேன். ஆனால் உன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வரும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள். வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக முன்னேறப் போகிறாய். உன்னுடைய அதிர்ஷ்ட நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள் என் செல்லமே. உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன். எல்லாவற்றிலும் நீ சிறந்து விளங்கப் போகிறாய். நிச்சயம் நல்லது நடக்கும். நாளை காலை பல ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. மகிழ்ச்சி அடைவாய். சந்தோஷமாக இரு. பொறுத்திரு செல்லமே. நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம். தாயன்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸ்ரீ ஷீரடி யோக சாய்பாபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரொம்ப சிறப்பாக கட்டிட பணி வந்து ரொம்ப மென்மேலும் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு அந்த ஆதரவு தளித்த அந்த நன்கொடையாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள் வந்து அனுப்பிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பாபாவினுடைய அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். பாபாக்கு எங்கேயோ போய் செய்கிறத வந்து நம்மளுடைய கோவில் கட்டுறதுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்க. 16, 116, 1016 இல்லை உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ சாய்பாபாவுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து வீடியோவை வந்து பார்க்கல, கோயில் கட்டுமான பணி அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். கோயிலுடைய கட்டிடப்பணி இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்குறதுக்கு நீங்கள் வந்து உதவி புரியுங்க அப்படின்னு சொல்லி மனமாற நாங்கள் வந்து ட்ரஸ்ட் மூலமாக எல்லார் மூலமாக கேட்டுக்கிறோம். நாங்கள் ரொம்ப நன்றி.